ஐயோ அதில் வருமா அதில் இல்லை வேலை. ஆ வணக்கம் ராம். வணக்கம் திரு போடுற திரு ராமலிங்கம். உங்களுக்கே சிரிப்பு வருதில்லை, என்ன யாரை வாங்க கவிஞர்னா அப்படி புக்கு பூடி சிரிப்பு வரும். ஓ இப்படி ஒரு ஜந்துவா அப்படின்னு என்ன பார்த்து. நான் ஏன் மாறக்கூடாது, ஏன் நான் மாறணும் அப்படிங்கிற அந்த உள்மன முரண்பாடுகள் நிறைய எனக்கு இன்னமும் இருக்குது. அதெல்லாம் எந்த நோய்க்கும் போதை தீர்வு இல்லைங்கிறது நான் ஒரு சாட்சி. போதை போட்டு கூட நான் எழுதின ஒரு பாட்டு கூட வெளிவந்ததும் கிடையாது, அந்த தொகுப்புலையும் பிரசுதமானது கிடையாது. அடுத்த நாள் தெளிவாக வந்து படிக்கும்போது காரி நானே துப்பிட்டு. போதைங்கிறது அடிப்படையில் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, என்னோடய உடலை கெடுத்துச்சு, என்னுடைய மனசை கெடுத்துச்சு, என்னோடய ஆன்மாவை கெடுத்துச்சு. லவ் பண்ணும்போது மறைச்சு மறைச்சு பேசிட வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் பக்கத்து பக்கத்தில் நான் படுத்த அவன் வெடிச்சு தான். நான் எழுதின எந்த கவிதையுமே போதல் எழுதுனதே கிடையாது, எழுதி ஒன்று உருப்பிட்டதும் கிடையாது. யாருக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதுல கிளியராக சொல்லிக் கொடுக்கணும். ஏன் சொல்லிக் கொடுக்குறது இல்லைனா, சொல்லிக் கொடுத்தா இவனுக்கு பம்பு வைக்கிறோம். பெருசாக போராட்டம் வந்ததுக்குன்னா போதையை விடணும், போதையை விடணும், போதை விடணுங்கிறத பெரிய போராட்டமாக இருக்கு. டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு கார்த்திக் நேதாவின் வணக்கம். வணக்கம் சார். லைஃப் ஆஃப் கார்த்திக் நேதா பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சின்ன வயசில் நான் குழந்தையாக பிறந்தேன். நான் பிறந்தது சேலம் மாவட்டம் சின்னனூர் கிராமம். என்னோடய ஸ்கூல் டேஸ் பள்ளி நாட்கள் எல்லாம் சேலம் டவுனில். ஒரு 9வது படிக்கும் போது சினிமா ஆசை, காதல் தோல்வி, அப்புறம் பிடுங்கிட்டு மெட்ராஸ் ஓடி வந்துட்டேன். வந்து ஒரு 9வது 10வது படிக்கும் போது ஓடி வந்தது. பிறகு ஒன்று இங்கே முட்டி மோதி ஒன்றும் முக்கமுள்ள திரும்பி ஊருக்கே ஓடி போய் மீண்டும் ப்ளஸ் டூலாம் முடித்தேன். முடிச்சுட்டு சினிமா தாக அடங்கலை, அது அடங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வீட்டோட அனுமதியோடு நேராக மீண்டும் வந்து ஒரு ரூம் எடுத்து அப்பா அம்மாவோட பொருளாதார வழிகாட்டுதல் மூலமாகவும் அவங்களோட பேக்கப் ஓடி தான் இங்கே வாய்ப்பு தேட ஆரம்பித்தேன். இங்கே வந்து காலேஜ் படித்தேன். அப்படி போட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது தான் என்னோடய முதல் பட வாய்ப்பு கிடச்சி, தொட்டி ஜெயா. உங்கள் முதல் வாய்ப்பான தொட்டி ஜெயா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு நான் ரமேஷ்னு ஒருத்தர் விரும்புகிறேன் படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அப்புறம் அஃப்கோர்ஸ் டேடி எனக்கு ஒரு டவுட்டுன்னு அந்த ஆதித்ய சேனலில் வர சரவண் அவர், நாங்கள்லாம் ஒரு ரூம்மேட்ஸாக இருந்தோம். அப்போது இந்த ரமேஷ் சொல்லி தொட்டி ஜெயா ஒரு படம் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த படத்தில் போய் நீ பாட்டுக்கான வாய்ப்பு இருக்குண்டா, போய் ட்ரை பண்ணுறான்னு ரமேஷ் சொன்னார். ரமேஷ் வந்து இளங்கோன்னு ஒருத்தர் சொன்னார். நான் இப்போ போய் அந்த இளங்கோவை பார்த்து அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் நான் ரமேஷ்க்கும் இளங்கோணனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அதான் என்னோடய முதல் வாய்ப்பு. பாடல் வந்து கதாநாயகியோட இன்ட்ரோ பாடல். ஆமாம், அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த பாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமான பாட்டு தான். வழக்கமான லவ்வு இல்லை, காமம், கலவி, நண்பர்கள் இப்படிலாம் இல்லாமல் கல்லூரி தோழிகளோட கல்லூரிக்கு கல்கட்டாக்கு போகிறா பொண்ணு. கல்லூரியிலேருந்து கல்கட்டாக்கு ஒரு டூர் ட்ரிப் மாதிரி போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஊரெலாம் சுற்றி கத்தி பார்த்துட்டு, அந்த ஊரில் இருக்கிற எல்லா இடங்களையும் பார்த்துட்டு, ரொம்ப அருமையான ஊர், சூப்பரான ஊர் அப்படிங்கிறத பாட்டில் சொல்லணுன்ட்டாரு. நாம் சேலத்தையும் தானது கிடையாது, மெட்ராஸ் தானது கிடையாது, நாம் எங்கே போய் கல்கட்டா பற்றி எழுதுறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் பிறகு என்னோடய பேர் கார்த்திக் நேதா இல்லை, நான் நேதாஜியோட பெரிய பிரியன், அதனால தான் அந்த பேரை வச்சுக்கிட்டேன். அவரை படிக்க போய் கல்கட்டா பற்றி கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் பாடலுக்காக இன்னும் கொஞ்சம் லைப்ரரி கன்னிமாராக போய் படிக்க ஆரம்பித்து, கல்கட்டாவில் இருக்கிற முக்கியமான நகரங்கள், முக்கியமான விஷயம் எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹின்ஸாக எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அந்த பாட்டு எழுதுந்து. ஷார்ட்டாக சொல்லணுன்னா அந்த பாட்டு வந்து கல்கட்டாவோட மேப்பை சொல்லணும், அவ்வளோதான். அப்படி தான் அந்த பாட்டு ஆரம்பித்தது. அதுலேயும் நமக்கு தெரிஞ்ச ஒரு அழகியல், ஒரு கவித்துவம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அடித்து விட்டேன். பாட்டு பெருசாக பிரபலமாகலனாலும் பிள்ளையார் சொல்லி போட்டுச்சது. நீங்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தரணும்னு ஏதாவது இருக்கா? நம்மளால் விரக்திக்கு போனது கிடையாது. என்னை பார்த்து ஊர் தான் விரக்தி அடைஞ்சிருக்கு. இப்படி ஒரு ஜந்துவா அப்படின்னு என்னை பார்த்து ஊர் தான் திணறி ஓடிருக்கு. விரக்தி அடைஞ்சதில்லை, இன்னும் ஷார்ப்பாயிருக்கேன். இன்னொரு முக்கியமான காரணம், என்னை யாரும் அங்கீகரிக்காமல் இல்லை, நான் பிரபலம் ஆகிறதுக்கு யாரும் தடையாகவும் இல்லை. ஒரே தடை நான் மட்டும்தான். நான் ஒரு வேகாபாண்டு. வேகாபாண்டுன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஜிப்ஸி, ஒரு ஹிப்பி, ஒரு நாடோடி, ஒரு வழிபோக்கன். இப்படி தான் என்னோடய வாழ்க்கையை நான் கட்டமைச்சிக்கிட்டேன் ஆரம்பத்துலேருந்து. ஸ்கூல் டேஸ்லேருந்து இது வரைக்குமே ஒரு சித்திரமான பன்மை தான் உண்டு. பிடிச்சும் பிடிக்காத ஒரு வாழ்க்கை தான். அதனாலே பெருசாக பாட்டு தானே போ அப்படின்னு ஆயிரும். ஆனால் பாட்டு எழுத உட்காந்த பிறகு பாட்டு தான் எல்லாமே. அப்படி ஒரு இது வரைக்கும் அப்படி தான் என்னோடய மனநிலை. அதனால்
ரொம்ப தாமதமாக தெரியறதுக்கு நான் தான் முக்கியமான காரணம், வேறு என்னுடைய எழுத்தோ இல்லை மற்றவங்களோ காரணம் இல்லை. இப்போ நீங்கள் கவனிக்கப்படுறதுக்கு முன்னாடியே மறைந்த நாமுத்துக்குமார் உங்களை கவனித்து பாராட்டியிருக்காரு, அவர் இல்லாத மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் ரொம்ப இழந்திருக்கேன் அப்படின்னா நாமுத்துக்குமார் தான், ரெண்டு பேரை இழந்திருக்கேன், பாலுமகேந்திரா அப்பா நாமுத்துக்குமார். பாலுமகேந்திரா அப்பா நாமுத்துக்குமார் அண்ணன் அறிவுமதி அண்ணன் இவங்க மூணு பேரும் இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு கிடச்சிருக்க இந்த அறிமுகம் கூட வெளி உலக தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்காக அவங்க மெனக்கெட்டு அவங்க போகிற இடங்கள் எல்லாம் என்னை பற்றி சொல்லி எல்லாம் பண்ணவங்க அவங்க தான். முக்கியமாக விஜய் டிவியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கோபிநாத் கேட்டப்போ முத்துக்குமார் அண்ணன் சொன்னது, அதை நான் பார்க்கல, நண்பர்கள் எனக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை. நீங்கள் ஒரு வளர்ந்த பாடலாசிரியர் ஆகிட்டீங்க, நாமுத்துக்குமார்ட்ட கேட்குறாரு கோபி, வளர்ந்த பாடலாசிரியர் ஆகிட்டிங்க, உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் சிறந்து ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ வந்து என்னோடய வெண்ணிலா கபடி குழு பாட்டு வந்து கொஞ்சம் ஹிட் ஆகி அந்த ரேடியோ மிர்ச்சி அவர்லாம் இப்போ நான் வாங்கியிருக்கேன் அந்த பாட்டுக்காக. அப்போ தான் தெரிய வந்துக்கிட்டு இருக்கேன் ஊருக்குள்ளே, அவர் அழகாக சொல்லிட்டு போயிட்டார் போட்டிருக்கு. கார்த்திக் நேத்தா ஒரே வார்த்தை, கார்த்திக் நேத்தான்னு சொல்லிவிட்டு கொடியில் காயும் கோவணம் கூட வானவில்லா தெரியுது இந்த அந்த பாட்டில் நான் எழுதின வரி. அப்புறம் வரைஞ்சி வச்ச மீனை போல் நின்னபடி நின்னபடி சுத்தரனே, அந்த ரெண்டு வார்த்தையும் குறிப்பிட்டு சொல்லி அவன் மேலே ஒரு வெளிச்சம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு. சினிமா துறையில் நீங்கள் சந்தித்த போராட்டம்னு ஏதாவது இருக்கா? எனக்கு வெளி எந்த போராட்டமும் பெருசாக இல்லை, ஏன்னா ஊர்லேருந்து எனக்கு பணங்காசு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. படிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு கன்னிமாராக இருக்குது, நிறைய தேவநேயர் பாவனாக இருக்குது, சந்து சந்துக்கு லைப்ரரிலாம் இருக்குது. அதனால் என்னோடய தேவைக்கான எந்த இதுவும் எனக்கு டிஸ்டர்பே ஆகலை. என்னுடைய குணக்கோளாறுன்னு சொல்கிறது எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, என்னோடய ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளம். அதனால தான் நான் பெரிய போராடினது. ஒரு கட்டத்தில் என்னுடைய அந்த ஆட்டிடியூட் காரணமாகவே நண்பர்களாகலும் பெற்றவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாராலையும் நான் தனிமையாக ஒதுக்கப்பட்டேன், ஐசோலேட் பண்ணப்பட்டேன், ரொம்ப ஐசோலேஷனில் தான் இருந்தேன். எனக்கு பெரிய போராட்டம்னு பார்த்தா என்னோடய உள்மன போராட்டம் தான். நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் மாறக்கூடாது, ஏன் நான் மாறணும் அப்படிங்கிற அந்த உள்மன முரண்பாடுகள் நிறைய எனக்கு இன்னமும் இருக்குது. அதெல்லாம் அப்போ அது தெரியல, இப்போ அது தெரியுது, அவ்வளோதான் வித்தியாசம். உங்கள் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஜிப்ரான் எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பாட்டு எழுத கூப்பிட்டா யாருக்கு எழுதுவீங்க? அஃப்கோர்ஸ் ஜிப்ரானுக்கு தான், நான் ஏற்கனவே சொன்னது தான் அது. ஜிப்ரான் வெறுமனே ஒரு இசையமைப்பாளரோ ஒரு கம்போசரோ ஒரு சினிமாவில் இயங்கிட்டு இருக்கார் அப்படிலாம் எனக்கு இல்லை, ஒரு மூத்த அண்ணன் அப்படி தான் சொல்ல முடியும் ஜிப்ரானை. அவர்கிட்ட நம்பி பாடலாசிரியராக நான் உட்கார்ந்தது கிடையாது, அவர் உட்காரும் போது ஒரு விஷயம் பலர் என்கிட்ட உட்கார மாட்டார். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் கொடுத்து நிறைய பேசிக்குவோம், ஆன்மீகம் குறித்து. அவர் இறைவன் கீழே தான் நான்ங்கிறத நம்புறவர், நான் அதுக்கு மேலே நம்புகிறேன், அதை அந்த ஆள் தான் எது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்புகிறேன் நான், அது ஒரு கருவியாக நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே வேவலத்தில் தான் இருப்போம். அதேமாதிரி ஒரு பாடலை நம்ம யாருக்கு கொண்டு போய் சேர்க்குறோம், யாருக்காக நம்ம பாடல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கும் ஒரு தெளிவு உண்டு, எனக்கும் ஒரு தெளிவு உண்டு. இந்த ரெண்டு தெளிவுமே ஒரே புள்ளி தான், எளிய மக்களுக்கு நம்ம பாடல் போய் சேரணும், எளிய மக்களை பற்றின வாழ்க்கையை சொல்கிற படங்களில் நம்ம பாடல் இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் ஒரே இது. அதுதான் ஜிப்ரான்ட்டு தான் எழுதணும். யாரோட ஒர்க் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஜிப்ரானா இல்லை கோவிந்த் வசந்தாவா? இப்படி ஒரு டபக்குன்னு ஒரு கேள்வி போட்டு விட்டிங்களே. இன்னொரு விஷயம் என்னன்னு அதுக்கும் ஜிப்ரான் தான் சொல்லிடுறேன், கோவிந்த் வாய்ப்பு தராமல் விட்றத. கோவிந்த் வந்து அடிப்படையில் ஒரு கேரள மண்ணை சேர்ந்தவர், மலையாளி, தமிழ் பற்றி அவ்வளோவா தெரியாது, பேச்சு வழக்கில் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாப்பில் அவ்வளோதான். நம்ம எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா கோவிந்துக்கு என்னென்னா அந்த சவுண்டிங் பாப்பாப்பில் அவர் போட்ட அந்த மெட்டுக்குள்ளே வரிகள் இருக்கான்னு தான் பா அவ்வளோதான் அவர் பார்க்க தெரியும், தமிழ் மொழியை பொறுத்த மாட்டில் நேரம் அந்த வரிகள் இயக்குநர்கிட்ட தான் போகும். ஆனால் ஜிப்ரானை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, அவர் கொஞ்சம் கவிதை சென்ஸ் உண்டு, தமிழ் படம் நல்லா படிக்கக்கூடியவர், நல்லா வாசிக்கக்கூடியவர். நான் எதனால் கோக்கமாக்க எழுதுனா கூட பிடிச்சிருவாப்பில் பாட்டியே, அதனால் ஜிப்ரானோட எழுதும் போது அவர் எனக்கு கொஞ்சம் இன்புட் அவரும் கொடுப்பார், இந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுப்பார், அதனால் எதிர்பார்க்காததாக இருக்கும். தான் தேவதை படத்துலலாம் அப்படி தான் ஆரம்பித்தது, பேசுகின்றேன் பேசுகின்றேன். ஜிப்ரானுக்கும் எனக்கும் பார்த்திங்கனா ஒரு பெரும்பான்மையான பாட்டு எல்லாமே இரட்டைக்கிழவியாக இருக்கும், என் தாரா என் தாரா போகிறானே போகிறானே ஒரு நம்ம பாட்டு அவரோட, இந்த பாட்டு அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு, பேசுகிறேன் பேசுகிறேன் போயிட்டு கார்த்திக், நான் பேசுகிறேன் போட்டு வேறு வார்த்தை போட்டிருந்தேன், அதனால் அந்த மாதிரி ஐடியாஸ் அவர் கொடுப்பார். ஆழங்களை பற்றி அதிகமாக எழுதியிருக்க நீங்கள் எவ்வளோ ஆழமான மனுஷன்?
ஒரு 200 அடி. நான் வெளியின் ஆழத்தில் இருக்கிறேன் அப்படி தான் சொல்லணும். நான் ஆழத்தின் ஆழத்தில் இல்லை, வெளியின் ஆழத்தில் இருந்து கொண்டு ஆழத்தின் வெளியை தேடி கொண்டிருக்கும் ஒரு சாமானிய மனிதன். இன்னும் இலகுவாக சொல்லணும்னா? இன்னும் இலகுவாக சொன்னால் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலன்னு அர்த்தம். பாடல்கள் கவனிக்கப்பட்டு கொண்டாடப்படுற மாதிரி கவிதைகள் கவனிக்கப்பட்டு கொண்டாடப்படுறது இல்லைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? நிறையவே இருக்கு. இந்த நிலைய போக்க என்ன வழின்னு நினைக்கிறீங்க? நல்லா மண்டையில் தட்டி புத்தகத்தை படிக்க வைக்கணும் எல்லாத்தையும். புத்தக வாசிப்பு கவிதை எழுத உதவும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ரொம்ப உதவும். ஏன்னா நான் மிஞ்சி போனால் ஒரு 50 வருஷம் வாழ்வேனா, நான் பார்க்குற மனுஷங்க ஒரு 100 பேர் இருப்பாங்களா, அந்த 100 பேருக்குள்ளேயே ஒரு 100 பிரச்சனை தானே இருக்கும். ஆனால் ஒரு புத்தகம் எடுத்தோம்னா ஒரு 500 பேர் 500 மனுஷங்களை பார்க்கலாம், 500 மனுஷங்களோட 1008 உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பார்க்கலாம். அந்த புத்தகம் மூலமாக இன்னொரு புத்தகம் நமக்கு அறிமுகமாகும். ஆனால் ஒவ்வொரு புத்தகமுங்கிறது ஒரு யூனிவர்ஸ். அதை தெரிவு செய்கிறது தேர்வு செய்கிறது மட்டும்தான் நம்மளோட பொறுப்பாக இருக்குது. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். கண்ட புத்தகத்தையும் படிச்சுட்டு போகக்கூடாது. நம்ம வாழ்கிற நாள் அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணி நல்ல புத்தகமாக படிக்கணும். அது நல்ல ஒரு வழிகாட்டி, மிகப்பெரிய வெளிச்சம். அது புத்தகம் படித்து அவன் ஒரு கவிஞனாகிறதுக்கு மட்டும் இல்லை, உருப்படியாக ஒரு மனுஷனாக வாழணும்னா கூட புத்தகம் வேணும். திருக்குறளை நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லா இருந்திருக்கும். திருக்குறள் மார்க்காக தான் நம்ம படித்தோம், சொல்லி கொடுத்தவங்களுக்கு மார்க்காக தான் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. மரணச் செய்யுள் அப்படி தான் வச்சோம். அதை ஒழுங்காக உள்வாங்கி நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் நல்லா அறத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் ஒரு கண்ணியத்தோடையும் வாழ்ந்திருக்க முடியும். இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்லாம் சரியில்லைன்னு இளையராஜா தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. இது அவரோட ஆளுமையின் வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தலைகணம்னு நினைக்கிறீங்களா? அவர் தனக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிட்டார்னு நினைக்கிறேன். வெளியூர் உலகக்கிறது அவருக்கு தெரில. அவரோட பாயிண்ட் ஆஃப் அப்படி இருக்கலாம். ஏஆர் ரகுமான், இளையராஜா, ரெண்டு பேரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? நான் இசையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்ல தெரில. எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன். இளையராஜாவோட பாட்டு கேட்கும்போது ஒரு வாத்தியாட்டை பேசுகிற மாதிரி எனக்கு இருக்கும். இளையராஜாவோட பாட்டெலாம் கேட்கும்போது, ஏரமனோட பாட்டு கேட்கும்போது லவ்வர் கையை பிடிச்சிட்டு கேட்குற மாதிரி இருக்கும். மைனஸ் எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு என்னோட இதில் இல்லை. இளையராஜா கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆ, நிச்சயமாக எனக்கும் ஆசை தான். பெருசோட விளாண்டுட்டு அந்த கிரவுண்டில் விளாண்டு பார்க்கணுன்னு ஆசை தான். கடவுள் போட்டார்னா போய் சேர வேண்டியது தான். அது அவரும் தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது. அவரோட பித்தம் தான் நான். பெரிய பெரிய நடிகர்கள்னு கொண்டாடப்படுறவங்களுக்கு பாட்டு எழுதணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? நான் நடிகர்கள் நடிகர்களை தான் பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச நடிகர்கள் வேணால் சொல்லிக்கலாம், பெரிய நடிகர்கள்லாம் சொல்ல தெரில. எனக்கு ரகுவரன்லாம் கதாநாயகனாக நடித்து அவர் படத்தில் நான் பாட்டு எழுதணும் எனக்கு ரொம்ப ஆசை. ரகுவரன் ரொம்ப எனக்கு பிடிக்கும். விஜய் சேதுபதி அஃப்கோர்ஸ், அது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சு போச்சு. கமலஹாசனுக்கு எழுதணும்னு ஆசை. ஏன்னா கமலஹாசன் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இது. இந்த மாதிரி வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நடிகர்கள் யாருனுமே பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியால் வந்தாலும் அவங்களை எழுதிக்கிட்டு தான் இருப்பேன். குறிப்பிட்டு சொல்கிறபடியாக எனக்கு இந்த நடிகர்களுக்கு எழுத மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு யாராவது இருக்காங்களா? ஆட்களுக்கு அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் எனக்கு என் மனசுக்கு ஒவ்வொன்றா நான் எழுத மாட்டேன். வைன் ஷாப்பில் தான் நீங்கள் பாட்டு எழுதுவீங்கன்னு சொல்லிக்கிறாங்களே, அது உண்மையா? ஆ, அந்த குடோன் விட்டு இப்போது கவிதைங்கிற குடோனுக்குள்ளே வந்துட்டேன். இது ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா போதைக்கு அடிமையாகிறதுங்கிறது வந்து ஒரு மனநோய். எனக்கு தெரிஞ்ச சமூகத்தில் அதை பற்றின விழிப்புணர்வு பெருசாக இல்லை. அவன் குடிக்கிறான், அவன் கஞ்சா அடிக்கிறான், ஊசி போடுறான், மாத்திரையை போடுறான், எல்லாம் போட்டு நம்மளை வந்து சண்டை போடுறான். அவன் ஏன் மாத்திரையை நோக்கி போகிறான், அவன் ஏன் போதையை நோக்கி போகிறான் அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி அவனும் கேட்டுக்கிறது இல்லை, யாரோ சொன்னாலும் கேட்டுக்கிறது இல்லை. குற்றம் சாட்டுறவங்களும் சரி, இல்லை நல்லா இருக்கணும் அவன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, அதோட அடிநாதம் என்னன்னு பார்க்குறது இல்லை. அடிப்படையில் இது ஒரு மனநோய். ஆனால் எந்த நோய்க்கும் போதை தீர்வு இல்லைங்கிறது நான் ஒரு சாட்சி. 13 வயசில் போதைக்குள்ளே இருந்தவன், இப்போ வயசு 37 ஆகுது. இப்போ கொஞ்சம் மாதங்களாக கொஞ்சம் வருஷங்களாக தான் போதை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கேன். போதை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணமே இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா அது நம்ம போகணும்னு நினைக்கிற ஒரு பாதைக்கு அது தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா என்னோடய எண்ணங்களை நான் கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் எந்த எண்ணங்கள் என்னை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு, எந்த எண்ணமே என்னை வழி நடத்தாமல் எண்ணங்கள்லாம் என்னுடைய என்னடா சொல்கிறது என்னோடய சக பயணியாக வர மாதிரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சாவே அப்படி தான் நான் யோசிச்சு வச்சுக்கொண்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் போதையை.
ஃப்ராங்காக சொல்லணுன்னா போதையை வந்து நிறுத்த முடியாது. ஒரு அடிக்ட் ஆகிய நான் போதையை தள்ளி போட முடியும். அதுதான் நான் போன மறுவாழ்வு மையங்களும் சரி ஆன்மீக செயலையும் சரி அதுதான் சொல்கிறது. அதுதான் நானும் உணர்ந்தேன். இப்போது அது உணர்றதுக்கு இவ்வளோ போராட்டங்கள் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் முன்னே கேட்ட கேள்விக்கு நான் பெருசாக போராட்டம் இருந்ததுக்குன்னா போதையை விடணும், போதையை விடணும், போதை விடணுங்கிறத பெரிய போராட்டமாக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. அது தொழில் ரீதியாக வாழ்க்கை ரீதியில் அதுவும் இல்லை. போதை போட்டு கூட நான் எழுதின ஒரு பாட்டு கூட வெளிவந்ததும் கிடையாது, எந்த தொகுப்புலையும் பிரசுதமானதும் கிடையாது, நல்ல கவிதையும் நல்ல பாடலும் வந்ததே கிடையாது. அது வெளியவே போகாது. அடுத்த நாள் தெளிவாக உட்காந்து படிக்கும்போது காரி நானே துப்பிட்டு இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட ஒரு கவிதை கூட நான் போதை நிலையில் எழுதுனதே இல்லை. ட்ரை பண்ணியிருக்கானே அது ஒரு மித்து தான். கண்ணதாசன் அப்படி இருப்பார், அவன் இப்படி இருப்பார் மாதிரி சொல்லிட்டு நாமளும் பண்ணி பார்ப்போம், மாட்டையாயிரும், அவ்வளோதான், எழுத வராது. போதைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். முழுக்க முழுக்க விழிப்பு நிலை தான் கவிதை நிலை, பாடல் நிலை, போதைக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களோட ரசிகர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அண்ணனாக நீங்கள் மது குறித்து விழிப்புணர்வு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம இந்த சமூகத்தில் ஒரு பங்கு, நம்மளுடைய பங்களிப்பு நிச்சயமாக வேணும். நம்ம என்ன தான் 1008 ரொம்ப கிரேட்டான ரொம்ப எதிர்காலத்தை நோக்கி ஒரு ஐடியாலஜி வச்சுருந்தாலுமே இந்த போதைங்கிறது அதை இயங்க விடாது. நம்மளை இயங்க விடாமல் இருக்கிறது எது எதுவோ அது எதுவுமே செய்யக்கூடாது. முக்கியமானது ஒன்று போதை, இன்னொன்று பணங்காசம்பாதிக்கிறது. போதைங்கிறது அடிப்படையில் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா என்னோடய உடலை கெடுத்துச்சு, என்னுடைய மனசை கெடுத்துச்சு, என்னோடய ஆன்மாவை கெடுத்துச்சு, சமூக ரீதியாக என்னுடைய பேரை கெடுத்துச்சு, உறவுகளுக்கு மத்தியில் என்னை சதைச்சி விட்டுச்சு, என் மேலே இருந்த சுய நம்பிக்கையை போக்கிடுச்சு. ஆனால் இதுக்கு எல்லாமே எதிரான ஒன்றான். சின்ன வயசுலேருந்து ரொம்ப போல்டாக தான் இருக்கணும்னு நினைப்பேன், போதை எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுருச்சு. அது தெளிய வர்றதுக்கு நான் தெளிவு வந்தேன். தெளிவு வந்த பிறகு தான் தெளிவு வந்துச்சு, ஓ நம்ம இப்படி போயிட்டோமா இவ்வளோ தூரமானு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன். போதை வேணாம் அப்படின்னா லைஃப் நேசிக்கணும், முக்கியமாக லவ் பண்ணணும். கண்ணா பண்ணால் லவ் பண்ணணும். ஆமாம், போதை வெளியே ஓடிடும். அந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அங்கே எங்கே ஃபெயிலியர்ஸ் கேட்டமே இல்லை. அந்த பொண்ணை பார்த்து இவன் ஒரு பிட்டை போட வேண்டியது, இந்த அந்த பொண்ணு வந்து இவனை பார்த்து ஒரு பிட்டை போட வேண்டியது. ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும். அது காதல் இல்லை, அது பிஸ்னஸ்ஸு. வாடிக்கையாளரை பார்த்து ஒரு சோப்பு கம்பெனிக்காரன், ஒரு ஃப்ரிட்ஜு கம்பெனிக்காரன் விளம்பரம் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் பேசிட்டு என்னோடய ப்ளஸ்ஸை மட்டுமே நான் என்னோடய பார்ட்னர்ட்ட நான் சொல்கிறதுக்கு பேர் லவ் இல்லை, என்னோடய மைனஸ் நான் பகிரங்கமாக சொல்லணும். அந்த பொண்ணு அதே மாதிரி பகிரங்கமாக தன்னுடைய மைனஸ் ப்ளஸ்லாம் சொல்லணும். சொல்லணும்னா கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆழமான புரிதல் இல்லாத எதுவுமே இங்கே லவ்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம லவ்னு பேர் வச்சுருக்கோம். அதனால தான் ஃபெயிலியர்ஸு, கல்யாணத்துக்கு பிறகு டைவர்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் லவ் பண்ணும்போது மறைச்சி மறைச்சி பேசிட வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் பக்கத்து பக்கத்தில் நான் படுத்தாகணும், வெடிச்சுதான் அப்படி தான் இப்படி ஓடிட்டுருக்கோம். அதெல்லாம் வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாவே லவ்வில் மட்டும் ஃபெயிலியர் இல்லை, லைஃப்லையும் ஃபெயிலியர் ஆகாது. சேர முடியாமல் நிறைய காதல் பிரியறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் லவ் ஃபெயிலியர்னு அவங்கள அவங்கள ஏமாற்றிக்கிறாங்களா? அதனை எப்படி இப்போ எடுத்துக்கிறேன் அந்த கேள்வியை. சேர முடியாமல் சில காதல்கள் போகிறதுக்கு புறக்காரணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அகக்காரணம்ங்கிறது முதல் அகங்காரம், ஈகோ. நான் யார் நீ யாருங்கிற ஈகோ அது வந்துடும். அது அவங்களே தான் சரிப்படுத்திக்க முடியும். அதனால் அந்த புறக்காரணங்களை சரிப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டமே தேவைப்படுது. நம்மளை மாதிரி ஆட்கள் தேவைப்படுறாங்க. அந்த புறக்காரணங்களில் மிக முக்கியமானது சாதி. சாதியும் சரி, வர்க்கம், முக்கியமாக வர்க்கம் ஒன்று, வர்க்கம் இந்த சாதி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப போட்டு நம்மளை கொன்று எடுத்துக்கிது. பெரியார் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கார். பெரியார் சாதிகள் ஒழியணும், மதங்கள் ஒழியணும் அப்படின்னா காதலிங்கடான்னு சொன்னார். நல்ல பெரிய வேத வாக்கு. நம்ம அதுக்காக கூட காதல் பண்ணணும். புறக்காரணங்களை முதல்ல நம்ம அடித்து தூக்கணும். அதுக்கு நமக்கு தெளிவு வேணும். நம்ம போகிற பாதை தப்புன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவனை கேள்வி கேட்கக்கூடாது, அனலைஸ் பண்ணக்கூடாது. அவன் சரியாக தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணணும். இந்த சாதியும் இந்த மதமும் பெரிய காரணமாக இருக்குது. வர்க்கம் ஒரு காரணமாக இருக்குது. நீ பணக்காரன ஏழை, இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போயிட்ட பிறகும் கூட அகக்காரணம்னு ஒன்று இருக்குல்ல, என்னுடைய குணக்கோளர்கள், அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். சாதி பிரச்சனை இல்லை, வர்க்கம் பிரச்சனை இல்லை, மதம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ரெண்டு பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளே மனசு தான் பிரச்சனை. அங்கே தான் அந்த அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதுவும் வேணும். இந்த நாளையும் கொஞ்சம் நம்ம டேக்கிள் பண்ணி ஓடணும். அப்போ ஃபெயிலியர் இல்லை. இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர்ஸ்க்கெலாம் மது ஒரு தீர்வாக இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? மதுங்கிறது எதுக்குமே தீர்வு இல்லை. உங்கள் மேலான கோவம் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கோவப்பட்டுடணும். உங்கள் மேலே எனக்கு அன்பு இருக்குன்னா நான் ஓடி வந்து உங்கள் நேற்று ஒரு கிஸ்ஸை கொடுத்துடணும்.
அதுக்கு இன்னொரு டூல் நமக்கு எதுக்கு? நம்மளோட மூளையை 100% தெளிவோடு தான் கடவுள் அங்கேன்னு அனுப்பிச்சி விட்றாரு. இதை மீறி இங்கேருந்து படைக்கப்பட்ட ஒரு பொருள் எனக்கு எப்படி இன்னொரு தெளிவை கொடுக்க முடியும்? அதெல்லாம் ஒரு மித்து, ஒரு மாயை நம்ம உருவாக்கி வச்சோம், அந்த மாயை நோக்கி ஓடிக்கிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் எழுதின எந்த கவிதையுமே போதல் எழுதுனதே கிடையாது, எழுதி ஒன்று உருப்பிட்டதும் கிடையாது, மானியத்தனே கூட வராது. மா இங்கே இருக்கும், நே இங்கே இருக்கும், அது பொய். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை, ஒரு ட்ரிக் பண்ணோம் அவ்வளோதான். அது காலப்போக்கில் உடம்பு சிதைச்சிரும், முக்கியமாக மனசை சிதைச்சிரும், என்னால் சிதைச்சி விட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ லேட்டு, 2007 முதல் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆச்சு, இப்போ ஒரு 17 சினிமா இருக்கேன். எழுதுந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 300-350 பாட்டு தான் இருக்கும். அதுக்கு பெரிய தடையாக இருந்தது இந்த இன்னர் கான்ஃப்ளிக் தான். அதுக்கு ஒரு போதை முக்கியமான காரணம். அதை புரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில். கடவுள் மேலே அதிக நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. காதலை பற்றி சொன்னப்போ பெரியார் சொன்ன சில விஷயங்களை கோட் பண்ணீங்க. பெரியார் அப்படின்னு சொன்னாலே கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் இருக்குது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சுருக்கி பார்க்குறது மட்டும் இல்லை, பெரியார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறாங்கன்னு அர்த்தம். பெரியார் கடவுள் வேணான்னு சொன்ன காலகட்டம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஏன்னா இவர் காசிக்கு வந்து 22 வரைக்கும் ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தவர் தான் பெரியார். காசிக்கு யாத்திரை போகும்போது ஒரு கூட்டத்தோடு போகிறாரு. காசியில் வந்து திராவிடர்களுக்கும் நாய்களுக்கும் உள்ளே அனுமதி இல்லைன்னு ஒரு ஆலயத்தில் போட்டிருக்கான். இப்போ திராவிடர்கள்லாம் யாருனே அப்போ தெரில பெரியாருக்கு. கேட்டு பார்க்குறாரு, திராவிடர்கள்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க, அது நம்மளை தான் ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறார். 22 வரைக்கும் அவர் ஒரு கடவுள் நம்பிக்கையில் இருந்தவர் தான். அவர் கடவுள் வேணான்னு சொன்னதுக்கான முக்கியமான காரணம், நீ மனுஷனை பிரிக்குது. இது இப்போ நீங்கள் வந்து அன்வர் பாஷான்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு அமாசி, நம்ம ரெண்டு பேரையும் பேசிக்கிறத தடுக்குது. உங்கள் திட்டத்தில் நான் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அது கூடாதுன்னு சொல்லுது அவர் கடவுள் வேணான்னு சொன்னார். அடிப்படையான அவரோட நோக்கம் அதுதான், மனிதன் வளரணும், கடவுளை மற மனிதனை நினை. கடவுள் வேணான்னு சொல்லிட்டு அவர் செருப்பில் அடித்தார், தண்டிக்கும், அதெல்லாம் மூட நம்பிக்கைன்ட்டார். நம்ம அதை கிளியராக புரிஞ்சுக்கணும். மனுஷனை பிரிக்கிற அந்த கடவுள் எனக்கு வேணாம், அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. கடவுளுங்கிற பேரில் கொஞ்சம் பேர் வவுறு கொடுக்குறான், கொஞ்சம் பேர் வந்து மூடநம்பிக்கைகளை பரப்புகிறான். அதான் கிளியராக கேட்டு போனார். கடவுளுக்காக மொட்டை அடிச்சுக்க நாயும் கழுத்து எடுத்துக்க வேண்டியது தான் கேட்டு போனது காரணம் அது தான். கடவுளை வணங்குறோம்னு முழுசாக கடவுளை வணங்குறது இல்லை. கடவுள்கிட்ட போய் அவன் ஆப்ளிகேஷன் போடுவான், ஒரு டோக்கன் போட்டு வருவான், சாமி எனக்கு ஒரு 4 கார் வாங்கி கொடு, ஒரு 4 பீர் வாங்கி கொடு, அதுக்கு தான் அவன் கடவுள் யூஸ் பண்ணுறான். கடவுள் நம்பிக்கைங்கிறது என் முன்னாடி இருக்கிற ஒன்று நேசிக்கிறது. பெரியார் சொன்னது அதுதான், என்னோடய சக மனுஷனோட என்னை நீ பழக விடாது, எதுவுமே எனக்கு வேணான்ட்டார். கார்ல் மார்க்ஸும் அதுதான் சொன்னார், மதம் ஒரு அபின்ட்டார் அவர், அது ஒரு போதை பொருள், போதையில் எப்படி தெளிவாக இருக்க முடியும்ன்ட்டார் அவர். ஆக அவர் சொன்ன அர்த்தம் வேறு. நம்ம சும்மா கோயிலை கட்டிக்கிட்டு அதை அவர் சொல்லலை, அது அவருக்கு தேவையும் இல்லை, அவர் அதை கண்டுக்கவே இல்லை. ஆமாம், ஆன்மீகங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இந்த உருவ வழிபாடை மாரி எனக்கு படைப்பாற்றல் தான், கடவுள் காமிக்க முடியாது, இந்த ஆற்றல் தான் கடவுள். அது ஒரு இதில் கஷ்டம். அது பெரியார் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இன்றைய இளைஞர்களுக்கு அவர் சொன்னதுலேருந்து இதை ஃபாலோ பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் என்னத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா, மனுஷனை பார்க்கணும். நான் ஒரு மனுஷனை இருந்துக்கிட்டு மனுஷங்களை கண்ணாடி போட்டு எதிரில் இருக்கிற மனுஷனை பார்க்கணும். அவனை ஒரு பேராவோ, ஒரு சாதியாவோ, ஒரு மதமாகவோ, ஒரு சாக்கடை அழுறவனாவோ, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏரோப்ளைன் ஓட்டுறவனோ நான் பார்க்கக்கூடாது. எனக்கு எப்படி கிள்ன வலிக்கும் அதே மாதிரி தான் அவனுக்கு கிள்ன வலிக்கும். எனக்கு எப்படி இந்த பொருள் முதன்மைவாத உலகத்தில் எனக்கு எப்படி சோத்துக்கு ஒரு பங்கு இருக்கோ அதே மாதிரி அவனுக்கு சோத்துக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறதுல அவர் நிறைய சொல்லிவிட்டு போயிருக்கார். முக்கியமாக பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், அந்த ஆணாதிக்கத்தெல்லாம் கொளுத்தி எறிஞ்சார் அவர். நான் அவருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்ததே பெண்கள் தான், ஒரு மாநாட்டில் பெண்கள் மாநாட்டில் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் சமூகத்துக்கு தேவையானது. ஆணாதிக்கங்கிறது ஒரு பயங்கரமான காமெடி. ஆம்பளை வந்து தன்னோட இயலாமையை பெண்களை அடித்து தான் காமிக்கிறான். அதனால் ஆம்பளைங்கள்லாம் டம்மி பீஸ் தான், நம்மளாம் டம்மி பீஸுங்க தான், பொம்பளைங்க கிரேட். அதில் அவளை அடியை வாங்கிட்டு இவங்கள்ட்ட வளர்ந்து தான் இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு. சக மனுஷனா சக மனுஷனா பார், அவ்வளோதான். அன்பாக பாரு, நான் உனக்கு என்ன செத்துப்போ போகிறோம், பார்த்துட்டு தான் போவேன். இதுக்குள்ள 1008 ஈகோ, 1008 கிளாஷு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது.
இல்லை அவர் அப்படி தான் சொல்லியா இல்லைன்னு தெரியல, நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன், எனக்கு நல்லா இருக்கு. சமகால அரசியலில் மாற்றம்னு ஏதாச்சும் வேணும்னா என்ன சொல்லுவீங்க? அரசியல்னால் என்னங்கிறது சக மனசுனால் நாம நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் டேஸ்லேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு அரசாங்கம் உருவாக்கணும், இல்லை ஏதனா இயக்கங்கள் உருவாக்கணும். ஒரு லோக்சபா, ஒரு என்ன சொல்லுங்க, இந்த சபாக்கள் நடக்கிறது நமக்கு தெரிய மாட்டேது என்ன நடக்குது, அதெல்லாம் வெளியே நமக்கு தெரியணும். சட்டங்கள் என்னென்னு தெரியணும், நம்மளோட உரிமைகள் என்ன நமக்கு தெரியணும். எல்லாம் ஸ்கூல் டேஸ்லேருந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இவனுக்கு கும்பாட்ட முடியாது. யாருக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதுல கிளியராக சொல்லிக் கொடுக்கணும். ஏன் சொல்லிக் கொடுக்குறது இல்லைன்னா சொல்லிக் கொடுத்தா இவனுக்கு பம்பு வேகிறோம், டவுசர் கிழிஞ்சிடும். அதெல்லாம் மாறுற வரைக்கும் இது மாறாது. விழிப்புணர்வு வேணுமே அடிப்படையில். இலங்கை தமிழர் பிரச்சனை அவ்வளோ நடந்துகிட்டு இருந்துச்சு, இலங்கைனா எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாமல் வாழ்ந்துகிட்ருக்கோம். பிரபாகரனா யாரும் நமக்கு தெரியாது, அவர் ஒரு பேர் அவ்வளோதான். அவன் யாருக்காக போராடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இங்கேருந்து ஒரு நாலு பேர் மூணு பேர் போராடுவாங்க, அவங்க கூட ஒரு அஞ்சாறு பேர் போவாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நமக்கு தெரியும் தமிழகம்னா என்ன, தமிழ்நாடுன்னா என்ன, இது யார்கிட்ட வந்து எப்படி கைப்பற்றப்பட்டு யார் மூலமாக எப்படி வந்துச்சு, இதை பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு வரலாறு. அப்போ அழுக்கு இல்லாமல் உண்மையாக நம்ம கொடுத்தாங்க, கொடுத்துட்டா நம்ம கொஞ்சம் உரைக்கும். அது கொடுக்க விடாமல் தடுக்கிறது தான் இப்போ இருக்கிற அரசியல். இது உங்கள் ரசிகர் ஒருவரோட கேள்வி. சாதிய சமூகத்துக்கு எதிராக சினிமா போன்ற முதன்மையான ஊடகங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்பு இருக்குது? எல்லா ஊடகத்துக்கும் என்ன பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு தான். ஒரு சாமானிய தனி மனிதனுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு தான் சினிமா ஊடகத்துக்கும். இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா என்னென்னா, சினிமாங்கிறது இன்ன பிற தொழில் மாதிரி, இது ஒரு தொழில், இது ஒரு வணிக ஸ்தாபனம் தான். அதில் கலை இருக்குது. கலையை வளர்க்குறதுக்காக இங்கே இந்த வணிகம் இயங்கலை. வணிகத்தில் தன்னை தக்க வச்சு கொள்ளணுங்கிறதுக்காக கலையை அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல முதல்ல கிளியர் ஆகிக்கணும். இவ்வளோ ஜனம் ஓட்டு போட்டு நம்பி வாக்களித்து கொண்டு போய் நிறுத்துகிற ஒருத்தன் இதை பற்றி கண்டுக்க மாட்டான். ஆனால் ஒரு சினிமாக்காரன் இதெல்லாம் கண்டுக்கணும்னு நம்ம ஒரு தப்பான அர்த்தத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமாக்காரனுக்கு சினிமாங்கிறது தொழில். எப்படி ஒரு கார்பெண்டருக்கு மற்ற எல்லா வேலை செய்கிறாங்களில் மளிகை கடை வச்சுருக்கவங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்க மாதிரி, இது ஒரு தொழில் தான். இந்த தொழிலுக்குள்ள சமூக அக்கறை உள்ள ஒரு சில கலைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் மேலே இருந்து வராங்க. அவங்களால தான் நல்ல படைப்புகள் வந்திருக்கு. அப்படிப்பட்ட படைப்பால் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ராம் மாதிரி ஆட்கள், வெற்றிமாறன், இப்போ தம்பி அன்பு தம்பி, மாரி செல்வராஜ், சொல்லிட்டே போகலாம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பார்த்து ரொம்ப அருமையான படம், அதெல்லாம் நம்ம போய் ஊட்ட முடியாது. சினிமாவுக்கு ஒரு பெரிய பங்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. சினிமாவுக்கும் அந்த கடமை உண்டு. சினிமா இதெல்லாம் சொல்லி ஆகணும்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா அது வணிகத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. பழந்தமிழ் வார்த்தைகளை உங்கள் பாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. இது சாமானிய எனக்கு புரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாமரனுக்கு புரிய வைக்கிறது தான் என் வேலை. அது ஏற்கனவே சொன்ன நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், வாலி சொன்னது அது. நாம் ஒரு இடத்துல இருந்துட்டு மக்களோட ரசனையை அங்கே கொண்டு வர்றது ஒரு தேர்ந்த படைப்பாளியோட அழகு, அவனோட கடமை. மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே இறங்கி போய் எழுறது புழைக்க தெரிஞ்ச கவிஞனோட வேலை அப்படின்னு சொல்லி ஒரு கிளியராக சொல்லிட்டு போயிட்டார். நான் ஒரு தேர்ந்த கலைஞனாக கொண்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இறுதியாக நான் ஒரு ஐந்து நபர்கள் பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றி உங்கள் மதிப்பீடு ஒரு வரிகளுக்கு மிகாமல். வைரமுத்து, பிரமிப்பு. ஜிப்ரான், பேரன்பு. கோவிந்த் வசந்தா, பேரன்பின் கேரளா வெர்ஷன். நா முத்துக்குமார், நா கார்த்திக் நேதா. நா முத்துக்குமார், நன்றி சார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டாப் தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.